ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். வித் வாய்ஸ் ஓ சைனிங். இது பிக் பாஸ் சீசன் 5 தமிழ் ப்ரோமோ நம்பர் 1. 14 அக்டோபர் அன்று வெளியான ப்ரோமோடைய முதல் ப்ரோமோடைய இது. மேட்டர் நான் எல்லாருமே பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிருப்பு பத்தி ஒரு ஆவல் இருந்தது. ரொம்ப மெடுஞ்சா நெடுநெடுன்னு வளர்ந்துருக்கிறார் படம் பண்ண மாதிரி. அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒர்த்தபிள் எப்படி வந்தார் அப்படின்னும் போது அவரே அந்த பேச்சில் வந்து உடைக்கிறாரு. வரும்போதே சொன்னாங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு யஷிகாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவங்க கார் ஆக்சிடென்ட்ல அடிபட்டு அவங்க வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அவங்க போட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாவே இருந்தது. அந்த நேரத்தில் இவர் வந்து உள்ளார வரும்போது யாஷிகா திரும்ப நினைவு கூறுறாரு. அவர் ஓப்பனாக சொல்றாரு, நான் இண்டஸ்ட்ரியில் எனக்கு யாருமே தெரியாது, என்னை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அறிமுகப்படுத்தாவதா, நான் பெருமையாக சொல்கிறேன். ஒரு பொண்ணால் எப்படி வந்து ஒரு ஆணால் வந்து ஒரு பொண்ணு வந்து முன்னேறனு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பொண்ணால் நான் வந்து முன்னேறன்றது ஐ ப்ரௌட்லி சே அப்படின்றாரு. ஸோ அது கரெக்டான ஒரு விஷயமா எடுத்துருக்காரு நிருப்பு அந்த இடத்துல ஸ்டோரி சொல்றதுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை பேசவே முடியாது அவர் வேற எங்கேயும் யாருக்கிட்டமே நான் யாஷிகோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்றது பேசும்பொழுது அது வேற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல நின்று பேசும்பொழுதும் சரி, அதை வந்து நான் ப்ரௌடாக சொல்றேன், எனக்கு அவ தான் காரணம் வந்து சினி ஃபீல்டுக்குள்ளார வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதை சொல்லும்பொழுது என்ன ஆயிடுது அப்படின்னா, ஓ இதான் உன் ஸ்டோரி, நீ இவ்வளவு ஓப்பனா இருக்கியா அப்படிங்கிற பொதுத்தளங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்பொழுது ஒரு எக்ஸோ ஒரு விவாகரத்தான கணவனோ மனைவியோ அதை வந்து பொதுவெளியில வந்து எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் அதை வந்து பொதுவெளியில பகிர்ந்துக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு அந்த மன தடைகளை உடைச்சிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கான ஒரு முன்னோட்டமாக இதை நான் பாக்குறேன். இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாகரிக சமூகம்ன்றது வர்றது. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேருக்கு புரியல பிரிஞ்சுட்டாங்க, ரெண்டு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு பிடிக்கல பிரிஞ்சுட்டாங்க, அதுல ஒன்றும் விஷயம் கிடையாது. அவனுடைய என்னுடைய எக்ஸ்னா அவங்க என்னுடைய வாழ்க்கை முதல் ஒரு பகுதியில் இருந்தாங்க, அவ்வளவு தட்சம். திரும்ப அவங்க வந்து ஒரு நல்ல நண்பர்களாகவே இருப்பாங்க, நல்ல நண்பர்களாக சேருவாங்க, நல்ல நண்பர்களாக விழாக்கள் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ இந்த முன்னெடுப்பு இந்த உடைத்து பேசும் இந்த விஷயங்கள்லாம் வந்து நாகரிக சமூகத்துல வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையான விஷயம். அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. நிருப்பு வந்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறவங்க இந்த இப்பவும் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து குத்திட்டாரு, அது பண்ணிட்டாரு, ஆக்சிடென்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாக்குறோம். அப்படி இருக்கும் பட்சத்துல இதான் அந்த பொண்ணு, இதனாலதான் நான் வளர்ந்தேன், இதனாலதான் நான் இங்க உள்ள வந்திருக்கேன், இதை நான் பெருமையா புரிஞ்சிட்டோம். அவ என்னுடைய நல்ல நண்பி, அவளுடைய அவ வாழ்க்கையில இருந்த தருணங்கள் நான் முன்னேறிக்கான் அப்படின்னு பொதுவெளியில சொல்றது ஒரு பெரிய மாற்றத்திற்கான விதை நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி வந்து கத்தியால இந்த ரீசன்ட் டேஸ்ல வந்து மட்டுமே ஒரு இந்த இரண்டாவது அலைக்கு பிறகு வந்து மூணு பொண்ணுங்க வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது களிமண் மூளையால என்ன சொல்றது முற்போக்கு இல்லாமல் பிற்போக்கான ஒரு எண்ணங்களால இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து நல்ல முன்னெடுப்புன்னு நான் சொல்றேன். ஸோ மெயின் எபிசோட் பார்க்கறது ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். ஜாக்கி சேகர் மற்றும் ஆஃப்.